மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். டேய் பயந்தான் கோலி, ஆளைய கூப்பிடுற, உன் அப்புறமா வச்சுக்கிறேண்டா. பாத்து பப்பு, பப்பு ஏதாச்சு அடிபட்டுச்சு. என்னாச்சு மேடம்? அந்த ராஜேஷ் இந்த பையனை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். அவன் சரியான ரவுடி பையன் மேடம். நான் அவனை பிடிச்சி கூட்டு வரேன். இது உங்களோட ரூம் சாவி மேடம். மேடம், இவங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. பிரின்சிபல் மேடம் உங்ககிட்ட அனுப்பி வச்சாங்க. இந்த பையனுக்கு நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மேடம், நீங்க வரேன் மேடம். ஹலோ மேடம், நான் கண்மணி. நான் பூமிகா. பப்புவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பப்பு. சாரி, இது பப்பு. ஆனால் ஸ்கூலில் பரத்ன்தான் கூப்பிடுவாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஹாய் பப்பு. ஹாய், ஹலோ மிஸ். நான் இங்கே கவுன்சிலிங் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். தெரியுமே, பிரின்சிபல் சொன்னாங்க. மிஸ், எனக்கு ஏதாவது ஆபத்துனா எப்பவுமே பூமி சுற்றி தான் ஓடி வந்து என்னை காப்பாற்றுவாங்க. ஏ சித்தி மாதிரியே, இன்னைக்கு நீங்களும் வந்து என்ன காப்பாத்தி விட்டுருக்கீங்க. அப்படியா? அப்ப மறுபடியும் தேங்க்ஸ். பரவாயில்ல மேடம், இந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டியது என் கடமை மேடம். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் மேடம். நீங்க என்ன பூமிகானே கூப்பிடுங்க. நான் உங்களை நீங்க என்ன கண்மணினே கூப்பிட்டா போதும். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ டு. வாங்க பூமிகா, ரூமுக்கு போய் பேசலாம். என்னடா இவங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சேம் பிஞ்ச். வாங்க போலாம், வா. உட்காருங்க, உட்காருங்க. இந்த ரூம்ல நான் பாசிட்டிவ் வைப்ரேஷனை உணர்றேன். கவுன்சிலிங்னு சொன்னாலே அட்வைஸ் பண்றோன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. இது அட்வைஸ் இல்ல, குழந்தைங்க மனசுல தன்னம்பிக்கையை விதைக்கிற முயற்சி, பயிற்சின்னு கூட சொல்லலாம். பப்புக்கு வந்து இருங்க பூமிகா. இந்த பப்பு, நம்ம அறிமுகத்தை ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாமா? சூப்பர் மிஸ், உங்களுக்கு டபுள் தேங்க்ஸ். டபுள் தேங்க்ஸ் எதுக்கு? ஒரு தேங்க்ஸ் என்ன காப்பாத்தினதுக்கு, இன்னொரு தேங்க்ஸ் சாக்லேட்டுக்கு. நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே? இப்போ உனக்கு பிடி பீரியட். நீ போய் கொஞ்ச நேரம் உன் கிளாஸ்மேட்ஸோட கிரவுண்ட்ல போய் விளையாடிட்டு நான் உன்னை கூப்பிடுறேன். போ. நாம டிஸ்கஸ் பண்ணும்போது பப்பு இருக்க வேண்டான்னு யோசிச்சு அவனை விளையாட அனுப்பிட்டீங்க. சூப்பர். குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம அவனை வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணா அது அவனை பாதிக்கும்ல. பப்பு ஆக்சுவலி யாருனா, பிரின்சிபல் மேடம் ஃபோன் பண்ணி பப்புவை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டாங்க. டாக்டர் தீபக்கோட பையன் பப்பு. அவரு ஜெயில இருக்கிறதுனால அவன் இப்ப உங்க கஸ்டடியில இருக்கான். எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. அவன் அப்பாவை நினைச்சுதான் அவன் ராத்திரியில சரியா தூங்குறதில்ல, படிப்புல கவனம் செலுத்துறதே இல்லைங்க. எனக்கே சமீபத்துலதான் அவன் சரியா தூங்குறதே இல்லைன்னு தெரிஞ்சது. அதை பத்தி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்குள்ள பிரின்சிபல் மேடம் என்னைங்க வர வச்சிட்டாங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கான். எனக்கு பப்போ நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அவன் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தயவு செஞ்சு இதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்ல. அவன் பிரில்லியன் பாயா தான் தெரியறான். அவன் வழியிலேயே போய் அவன்கிட்ட மனசு விட்டு பேசி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சரியாயிடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.